ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பற்றிய ஒரு டீப்பான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் 12th எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டு அவங்களுக்கு இன்ஜினியரிங் போகணுங்க ஒரு கனவு இருக்கும். ஸோ அவங்களால என்ட்ரு ஆக முடியாத ஒரு சூழ்நிலைகளும் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்காண்டி கொண்டு வந்தது தான் அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் 12th கிளியர் ஆகிட்டு அவங்க இந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற காண்டி கொண்டு வந்தது தான் அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். அண்ட் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஆஃப்டர் ரெகுலர் கவுன்சிலிங் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படிங்க மூணு ரவுண்டு கம்ப்ளீட் ஆன உடனே வரக்கூடிய கவுன்சிலிங் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆகி ரீ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு வர்றவங்க இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் கவுன்சிலிங் நம்ம சொன்னோம்ல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, இந்த மூணு ரவுண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ண மிஸ் பண்ணவங்க, அதாவது சில பேர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உள்ளே போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு காலேஜ் சேர்ந்துருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு காலேஜ் பிடித்தமாக இருக்காது அல்லது ஃபீஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா அந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னு குவிட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சில பேர் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 காலேஜ் கிடைக்காதவங்க என்ன செய்வாங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி அதில் காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அதனால் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நிறைய பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கு இந்த இயர் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 லாஸ்ட் இயர் ஃபில் ஆகாது அப்படின்னு நினச்ச காலேஜஸோட ஃபில் ஆகிருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஏன்னா சிஎஸ்சியில் உள்ளே போனால் தான் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மித்து இந்த திருப்பும் நிறைய ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அதர் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஜாப் கன்ஃபார்ம் தான், பட் ஆனால் நிறைய பேர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் போகிறதுனால இந்த திருப்பும் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு நிறைய காலேஜஸ் கிடைக்காம அவங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சிஎஸ்சி ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து பக்கத்தில் இருக்க காலேஜ்லேயே போய் சேர்ந்துருங்க. ஏன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பெரிய அளவில் நல்ல காலேஜஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் நீங்கள் சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸை தவிர்த்துட்டு இன்கேஸ் நீங்கள் IEEE டிபார்ட்மெண்ட் எடுக்கங்க மெக்கானிக்கலோ சிவிலோ அல்லது வந்து இஎன்ஐயோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் ஏரோனாட்டிக்கலோ இதெல்லாம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுவாங்க. ஏன்னா ஓரளவு நல்ல காலேஜஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இதுதான். ஏன்னா இதுக்குள்ளே போனால் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மித்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களால இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியலை. இந்த திருப்பு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்கனாலும் சரி நிறைய ஐடி இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்குது, ஜாப் லே ஆஃப்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுத்தாலும் வெளியில் போய் நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்சி அல்லாத டிபார்ட்மெண்ட் எடுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சூப்பரான காலேஜஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு தாட்டோட சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்குள்ளே வராதிங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் மாறாக தான் இருக்கும், பட் ஆனால் கவுன்சிலிங் மூலமாக போனீங்கன்னா கொஞ்சம் ஃபீஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேபி உங்களுக்கு சில டைமில் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குதுன்னு வைங்கெல்லாம் கிடைக்க நிறைய சான்சஸ் கம்மி தான், பட் ஆனால் கிடைக்குது. பட் ஆனால் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நார்மல் சிவிலோ மெக்கானிக்கலோ தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓரளவு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபீஸஸும் கம்மியாக இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ்லேயும் படிக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஓரளவு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மற்ற காலேஜஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னால் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்துட்டுனா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரலாம். அதர் தென் நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான் எடுப்பேன்னா கண்டிப்பாக நல்ல காலேஜஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் கம்மி தான். அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸஸ் கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ட்ராவலோ அல்லது ஃபுட் ஃபீஸஸோ இந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸஸோ வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் இவ்வளோ ப்ளஸஸும் இருக்குது, அதேமாதிரி மைனஸும் இருக்குது. ஸோ இது வந்து ஃபெயில் ஆகி உங்களுக்கு ரீ எக்ஸாம் எழுதி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 செப்டம்பரோட க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, குயிக்காக போய் அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி ரவுண்ட் 3 ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் நம்மளுக்கு வர்றதும் வந்து 4th செப்டம்பர் காலையில் 10:00 வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்
காலேஜஸுக்கு என்னென்ன காலேஜெலாம் டாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் 4th September வரை வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சில பேர் நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க குயிக்காக போய் அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் மினிட் வரை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அண்ட் நம்மளுடைய சேனல்லையும் வந்து அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை வச்சு எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்து இதில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிய வீடியோவும் கண்டிப்பாக மேக் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளோட கண்டிப்பாக கனெக்டடாகவே இருங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்களோட இம்பார்ட்டண்டான டேட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6th September ஸ்டார்ட் ஆகி 8th September வரை நடக்கும். ஸோ இந்த 3 days உங்களுடைய எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் அதுக்கான தேவையான பர்டிகுலரான டீட்டெயில்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும்னு தெரியலைனாலும் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றவங்களுக்கு என்னுடைய விஷஸோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.